சேத்துக்குழியா இருக்கும் சந்திரனுக்கு ஒரு பெரிய உறவு இருக்கு. என்ன உறவு என்றால், வடர்ந்த வனப்பகுதி அப்படி போயிட்டு இருக்கும்போது சிறுத்தை ஒன்று சந்திரனை தாக்குவதற்காக குபீர்னு பாய அது தயார் நிலைப்படுத்திட்டு எப்படியோ சேத்துக்குழியார் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. யோசிக்கவே இல்லை, டக்குன்னு சுட்டு கொண்டுட்டார். காட்டில் வாழ்கிற பழங்குடியின மக்கள் கன்னட மொழியில பேசினா கூட அதை மொழிபெயர்த்து கண்ணன் வீரப்பனாருக்கோ அல்லது சேத்துக்குழியாருக்கோ தகவல் பரிமாற்றத்தை உருவாக்கிய ஒரு போராளிதான் சந்திரன் அவர்கள். இடுகாட்டில் கொண்டே தங்க வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு தெரியல இடுகாடுன்னு தெரியாது. மண்டை ஓடு, மனித மண்டை ஓடு வந்து வெளியில கிடந்தது. இதை வந்து வெற்றின்னு ஒரு பையன் பாத்துறான். பார்த்த உடனே, அண்ணா என்னடா இங்க ஒண்ணா தங்க வச்சுட்டு இருக்கா, என்னடா இது சுடுகாடுனா? அப்பதான் சந்திரன் சொன்னாப்புல, என்ன சுடுகாடுனா என்ன பயமா, அது என்ன மண்டை ஓடு தானே. அதாவது ஐஜியாக இருந்த காளிமுத்து காட்டுக்குள்ள அவருக்கு பேர் என்ன தெரியுமா, டீப்பினி தலை. அவர் சைக்கிளில் கொண்டு வந்தார் அந்த பலாப்பழத்தை, பெரிய பழம். இந்த சைக்கிளை ஓட்டி நான் பல வருடம் ஆயிடுச்சு, இதை ஓட்டி பார்க்கணும்னு ஆசை, கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏறி ஓட்டும் போது விழுக போயிட்டார். அந்த தடுமாற்றம் அவருக்கு இருந்தது. அப்புறம் மிதி வண்டி கொஞ்சத்தில் ஓட்டினார். ஓட்டிட்டு அப்பா என்னப்பா அது தடுமாற்றமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். ராஜ்குமார் அவர்களை கடத்துவதற்காக பல நாட்கள் நாங்கள் அந்த பகுதிகளிலே தங்கியிருந்தோம். ராஜ்குமாரை கடத்துவதற்கு முன்னாலேயே பெருந்தோழர்கள் அண்ணன் முத்துக்குமார், மணிகண்டன் போன்ற சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் வந்து காவல்துறையிடம் காட்டி கொடுக்கப்பட்டு சிக்கினார்கள். துப்பாக்கிகளை பற்றி, துமுக்கிகளை பற்றி அறியாத சந்திரன் அவர்கள் காவல் நிலையத்துக்குள் இருக்கிற 410 ரக துப்பாக்கிகளை, 303 ரக துப்பாக்கிகள் இருக்கிறதாக தவறான செய்தி அண்ணன் வீரப்பனாரிடம் சொல்லுகிற போது அவர்களும் அதை நம்பிவிட்டார்கள். அந்த காரணத்தினால்தான் வெள்ளித்திருப்பூர் நிகழ்வே நடந்தது. கோவிந்தப்பாடியிலே சரஸ்வதி என்கிற ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி கணவனை இழந்தவர்கள். அந்த கணவனை இழந்த சரஸ்வதி மூலமாகத்தான் அந்த இறுதி சம்பவங்கள் நடக்க தொடங்குகிறது. வணக்கம். வணக்கம் சார். வீரப்பனை பத்தியும் அவரோட கூட்டாளிகளை பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில வீரப்பனோட முக்கியமான கூட்டாளியான சந்திரகௌடா பத்தியும், அவரும் வீரப்பனும் காட்டுல என்னெல்லாம் பண்ணாங்க, வீரப்பனோட குழுல அவர் என்னெல்லாம் பண்ணாரு, உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒற்றைப்பனை ஓரம் உசுறுறங்கும் நேரம், காட்டு வழி பூராம் கண்கலங்கும் காலம், காவிரியில் ஈரமில்ல கண்ணீர் தான் ஆறானதோ என்ற எனது கவிவரிகளுக்கு ஏற்ப கர்நாடக மொழியை தாய்மொழியாக கொண்ட சந்திரன் அவர்கள் தமிழ் தெரியாதவர், பேச தெரியும் அவ்வளோதான். பொதுவாகவே எங்களுடைய குழுவில் கன்னடம் தெரிந்த ஒரே நபர் மதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள் மட்டுமே. பொதுவாகவே காட்டில் வாழ்கிற பழங்குடியின மக்கள் பொருட்களை எடுத்து வர்றாங்க, பொருட்களை கொண்டு போகிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரிந்த கன்னட மொழியில் பேசினா கூட அதை மொழிபெயர்த்து மதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனாருக்கோ அல்லது சேத்துக்குழியாருக்கோ தகவல் பரிமாற்றத்தை உருவாக்கிய பெரும் பங்கு வைத்த மாபெரும் ஒரு போராளிதான் சந்திரன் அவர்கள். சந்திரன் காட்டுக்குள் வந்ததே வினோதமானது. மாதேஸ் தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு, பேபி வீரப்பன் சுட்டு கொன்றதற்கு பிறகு, பொதுவாகவே சிக்கரசம்பாளையம் பகுதிகளில், சிக்கரசம்பாளையம் என்பது அண்ணன் சந்திரனுடைய சொந்த ஊர், அது சத்தியமங்கலத்திலிருந்து பக்கம். பொதுவாகவே மலைகள் வந்து பாறைகளும் பல வகையான மரங்களும் கொண்ட மலையாக இருந்தாலும் கூட சிக்கரசம்பாளையம் மலைப்பகுதியில் வந்து செம்மண் நிறைந்த மலைப்பகுதியில், அது எப்படின்னா, நான் சிக்கரசம்பாளையம் பகுதியில் பெருமதிப்பிற்குரியவர்களோடு நான் தங்கியிருந்த காலகட்டங்களில் மழை பெய்யும், சரியான மலைகள்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது பார்த்தீர்களேனால் அந்த தண்ணியே நல்ல செம்மண் நிறத்தில், செந்நிறத்தில் தண்ணி உருண்டோடி வரும். நான் கேட்டேன், என்னென்னா இந்த மலைகள் மட்டும் சிவப்பு மண்ணாக இருக்கே அப்படின்னா சொல்லுவார், ஏதோ 2-3 மலைகள் மட்டும் இந்த பகுதிகளில் ரொம்ப சிவப்பு மண்ணாக இருக்கும்ப்பா, மற்ற மலைகள்லாம் வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிறத பெரியவர் மதிப்பிற்குரியவர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரன் காட்டிற்குள் வந்தது வினோதமானது என்று நான் சொன்னேன். அதாவது ஐஜியாக இருந்த காளிமுத்து காட்டுக்குள்ள அவருக்கு பேர் என்ன தெரியுமா, டீப்பினி தலையன். டீப்பினி தலையன்னா டீப்பினா தூக்குச்சிட்டின்னு அர்த்தம். அவருடைய தலை வந்து தூக்குச்சிட்டி மாதிரியே இருக்கும்னு சொல்லி அண்ணன் வீரப்பனார் அவர்கள் சொல்லுவார். அதனாலேயே அவர்கள் மொழியில் இந்த டீப்பினி தலை என்னப்பா பண்ணுறான் அப்படின்னு தான் பேசுவார். இந்த ஐஜியாக இருந்த காளிமுத்து அவர்கள் அந்த பகுதியிலே பொறுப்பேற்றதற்கு பிறகு, காவல்துறை அதிகாரியாக பொறுப்பேற்றதற்கு பிறகு, அதற்கு முன்னாளிலிருந்தே சந்திரனுக்கும் வீரப்பனாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. எப்படி என்றால், அவர் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர். சிக்கரசம்பாளையம் வனப்பகுதியிலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற போது, அந்த வழியாக போகும்போது, வரும்பொழுது பெருமதிப்பிற்குரியவர்களிடம்
சந்திரனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்படி அவர் தான் ஒரு கட்டத்தில் அரிசி பத்தியமெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பகுதிகளில் உதவி பேருதவியாக இருந்தவர் தான் சந்திரன் அவர்கள். பொதுவாகவே எல்லோரும் சந்திரகவுடா சந்திரகவுடா என்று சொல்வார்கள். கவுண்டர் என்கிற வார்த்தை கன்னடத்திலே கவுடா என்று சொல்வார்களாம். ஆகையால் அவருடைய சாதியினுடைய அடைமொழியை தான் பின்னால் சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர்கள் அப்படி கவுடா கவுண்டர் என்றெல்லாம் பேசி கொண்டது கிடையாது. சந்திரன் என்பது அவருடைய பெயர், கவுடா என்பது அவருடைய சாதி பெயராக இருக்கிறது. ஆகையால் அந்த பெயரை அவர் ஒட்டி நிற்பதால் எல்லோரும் சந்திரகவுடா சந்திரகவுடா என்று சொல்வது வழக்கம் ஆகிவிட்டது. ஆக இப்படியான ஒரு சூழலில்தான் சந்திரன் அவர்கள் பொதுவாகவே ஆடு மாடு மேய்த்து மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் பசியோடையும் பட்டினியோடையும் காடுகளிலே மேய்த்த காரணத்தால் அவருக்கு வந்து இந்த அல்சர் அதாவது குடற்புண் என்கிற அந்த நோய் அவரை மிக பெரிதாக தாக்கியிருக்கிறது. காட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவர் என்ன செய்வார்னா வயிற்று வெளியில் ரொம்ப துடிப்பார். எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னடா இவரை எப்படியாதும் ஏதாவது பண்ணணுமே. இந்த நான் கூட பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து சொல்கிறீங்க, இவருக்கான மருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அவருக்கு வைத்தியம் பார்த்துடலாமே. நானும் அதுக்கு தப்பாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், என்ன பண்ணுறதில்லை இந்த பயலை இப்படி துடிக்கிறான் அப்படிம்பார். ஒரு முறை அப்படி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ரொம்ப வயிற்று வழியால் துடித்திருக்கும்போது மதிப்பிற்குரிய பெரும் போராளிகளான அண்ணன் முத்துக்குமாரும் மணிகண்டனும் சந்திரனை அழைத்து கொண்டு காட்டை விட்டே வெளியில் அழைத்து கொண்டு போய் சேலத்திலே ஒரு மருத்துவரிடம் காட்டி அவருக்கான சிகிச்சை முறைகளை அளித்து அந்த அல்சர் என்கிற அந்த குடற்புண் நோயை அளித்திருக்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் வயிற்று வலி இல்லை என்று இருந்திருக்கு. அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும், அப்படி மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார். அந்த சிக்கரசம்பாளையம் காடு வனப்பகுதிகளில் நாங்கள் பயணிக்கிற போதெல்லாம் பொதுவாகவே சந்திரன் அவர்கள் அவருடைய தோட்டத்திற்கு போய் வருவது உண்டு. போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி இரவு நேரங்களில் பார்த்துட்டு ரகசியமாக வந்துடுவார். காசு சேத்துக்குள்ளியார் சொல்லுவாங்க, ஏதாவது கொடுத்துட்டோப்பா வீட்டில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கொண்டே கொடுத்துட்டு வந்துடுவார். அண்ணன் சொன்னார், அவர் தான் வந்து வாங்கிட்டு போவார். ஒரு முறை அவருடைய தோட்டத்துக்கும் பக்கத்தில் நாங்கள் போயிருக்கும்போது இரவுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இளநீர் குடிக்கணும்னு ஆசை. சந்திரன் தான் மரம் ஏறினார். சந்திரமாக ஒரு அஞ்சு நிமிடத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஏறி டக்கு டக்கடனு ஏறி உடைய குலைகளை வெட்டி போட்டு கீழே வந்து அந்த பரபரப்பு அந்த ஏன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பணும், அதனால் இளநீர் குடிக்கணும்னு ஒரு ஆசை. இப்படிலாம் நடந்துச்சு. ஒரு முறை அப்படித்தான் நாங்கள் சிக்கரசம்பாளையம் பகுதிகளில் போயிட்டுருக்கும்போது சந்திரன் என்ன செஞ்சார்னா பலாப்பழம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்தில் போயிட்டு அனுமதி கேட்டு ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது என்ன செஞ்சார்னா அவர் சைக்கிளில் கொண்டு வந்தார் அந்த பலாப்பழத்தை. பெரிய பழம் தூக்கிட்டு வர முடியான்ட்டு சைக்கிளில் அப்படி மிதிவண்டியில் கொண்டு வரும்போது தான் பெரியவர் சொன்னார், என்னப்பா பலாப்பழத்தை இதில் வச்சு கொண்டுட்டு வரீங்க, கொடுப்ப அந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சிரித்தார். என்னென்னா இந்த சைக்கிளை ஓட்டி நான் பல வருடம் ஆயிடுச்சு, இதை ஓட்டி பார்க்கணும்னு ஆசை, கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது பெடல் ஒரு பக்கம் பெடல்னு சொல்லுவோமே அந்த மிதியடி, அது வந்து கொஞ்சம் செயலிழந்த நிலையில் இருந்தது. இருந்தாலும் அவர் ஏறி ஓட்டும்போது விழுக போயிட்டார். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த மிதிவண்டியை இயக்கிற ஒரு விடயத்தினால என்ன ஆச்சுன்னா அந்த தடுமாற்றம் அவருக்கு இருந்தது. அப்புறம் மிதிவண்டி கொஞ்சத்தில் ஓட்டினார். ஓட்டிட்டு அப்பா என்னப்பா அது தடுமாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக இந்த மாதிரி சம்பவங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சிக்கரசம்பாளையம் பகுதியில் ஒரு முறை கன்னட சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ராஜ்குமார் அவர்களை கடத்துவதற்காக பல நாட்கள் நாங்கள் அந்த பகுதிகளிலே தங்கியிருந்தோம். அப்படி தங்கிய காலப்பகுதியில் சிக்கரசம்பாளையம் பகுதியிலும் நாங்கள் தங்கினோம். ஏன்னா சிக்கரசம்பாளையத்திலிருந்து தாளவாடிக்கும் ஆசனூர் வழியாக நாங்கள் பயணித்து அப்படி நடந்து போகிற தடத்துகளில் ஒரு நாளையில் நாங்கள் அந்த பகுதிக்கு போய் சேர்ந்துருவோம். ராஜ்குமார் வந்துட்டார் அப்படின்னு தகவல் வந்தால் ஒரே நாளையில் போய் தூக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இட தேர்வுகளை ஒரு குறுகிய காலப்பகுதிகளில் குறுகிய நேரப்பகுதிகளில் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே சிக்கரசம்பாளையம் பகுதியில் ரொம்ப நாள் தங்கியிருந்தோம் நாங்கள். அப்படி தங்கியிருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு தடவை கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா வழக்கம் போலவே இந்த மாதிரி சரி போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவோம் உறவினர்களை பார்த்துட்டு வந்துடுவோம்ட்டு எல்லாருமா தான் போனோம். நானும் போனோம். அப்போ ஒரு நீர் தொட்டி அங்கே கட்டியிருந்தது கிணறு, எல்லாருமா உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்தது. அது மோட்டார் ஏன் போட்டாங்கன்னா நம்ம பேசுகிற சவுண்டு பக்கத்தில் யாருக்கும் கேட்டுருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மோட்டாரை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்திரன் அவர்கள் ஒரு ரொம்ப ஓவியமாக வளர்த்துருப்பார். ஒரு ஆடு மாடு மேய்க்கும் போது பாதுகாப்புக்காக நாய் ஒன்று வளர்த்துருப்பார் அவருக்கு. அந்த நாய் என்ன செஞ்சிருச்சுன்னா சந்திரனை பார்த்துட்டு மேலுகாலெலாம் தாவி எடுத்துருச்சு. மூணு ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னா ஆனால் நாயை பார்த்துங்க நாங்கள் கிளம்புறோம் நேராகிடுச்சு யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது கிளம்பி போகும்போது நாய் பின்னாடியே வந்துருச்சு. அப்போ பெரியவர் சொன்னாங்க, சந்திரா இந்த மாதிரி நாயும் பின்னாடியே வருது, இது எங்காவது காட்டுக்குள்ளே குழச்சி கிளச்சி வந்துச்சுன்னா இந்த போலீஸ்கார பசங்க உள்ளே வந்து விட்டாங்கன்னா இது வம்பா போயிருமே சந்திரா, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னாரு.
இல்லைண்ணா, நான் தூக்கி கொண்டே விட்டுட்டு வந்துடுறேண்ணா, அது என் பின்னாடி பாசத்தில் வந்துருச்சு, நான் கொண்டே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டியை தூக்கிட்டே போயிட்டாப்புல, தூக்கிட்டு போயிட்டு கொண்டே என்ன செஞ்சுருக்கிறாப்புல, எங்கே அடைச்சாப்புல, என்ன அடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. வந்துட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு இருப்பிடத்தை நோக்கி நாங்கள் போகிறோம். அது கொடிக்கால் பக்கமாக மேலே மலை உச்சியில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். ஒரே சகதி, அந்த மலையே சகதியாக இருந்தது மழை பெஞ்சதுனால. சரி, எங்கனையுமே உட்கார முடியாது, அந்த மாதிரியான ஒரு மலை, அது பாறைகள் எங்கனையாவது இருக்கும். அந்த பாறைகளில் உட்காந்துட்டு இப்படி பொழுத கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கால் வழியாக அந்த நாய் மக்கானல் வந்துருச்சு, தேடி கண்டுபிடிச்சி வந்துருச்சு. வந்தோடனே என்னடா ஆச்சு, என்ன சந்திரா, நாயை கொண்டுருவோமா அப்படின்னாரு. அப்புறம் இல்லைண்ணே, கையெடுத்து கும்பிட்டாப்ல, இல்லைண்ணே நான் ஓவியமாக வளர்த்துட்டேன், விட்டுட்டு வந்தோடனே அது அழகாக மோப்பம் பிடிச்சிங்க வந்துருதுண்ணே, நான் போயிட்டு தூக்கி கொண்டே திருப்பியும் கொண்டே ஏதாவது ஒரு கழுவிறைக்குள்ளையாவது நான் கக்கூஸ்குள்ளையாவது அடைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அழைச்சிட்டு போனார். அப்போ சந்திரனை பற்றி சேர்த்துக்குள்ளிக்கிட்ட கேட்குறேன், என்னடா அந்த நாக்குட்டியை வச்சுட்டு பெரிய அல்லதுலையாக இருக்குது, நம்ம இடம் மாற்றி எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னாரு. பார்ப்போம்னா, இல்லை கொண்டே விட்டுட்டு வரட்டும் பார்ப்போம் அப்படின்னா. அப்புறம் கொண்டையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம். திருப்பி அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த நாய் வரலை. நாங்கள் அதுக்கப்புறம் இடம் மாதிரி நேராக தாளவாடி வனப்பகுதிகளெலாம் அங்கே போய் தங்கிட்டோம். அதுக்கு காரணம், அங்கே தங்குறதுக்கு காரணமே பொதுவாகவே இந்த ராஜகுமாரை அழைத்து வருவதற்காக நாங்கள் பட்ட சிரமங்கள், வெகு சிரமங்கள். ஏன்னா ஒரு முறை அப்படி தான் ராஜகுமாரை நாங்கள் அழைத்து வருவதற்காக நாங்கள் அவருடைய அந்த தொட்டக்காசனூர் பகுதிக்கு நாங்கள் போகிறோம், வந்துட்டார்னு சொல்லி எங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துட்றாங்க. நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறோம். இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேர்த்த ஏமாற்றோம். பார்த்தா அவருக்கு வந்துட்டு போயிட்டார், காலையில் வந்திருக்கிறாரு, உடனே ஒரு மணி நேரம் இருந்துட்டு உடனே போயிட்டார். ஆனால் எங்களுக்கு தகவல் கிடைத்தது சாயங்காலம் 4 மணிக்கு தான். ஆக அந்த ஒரு திட்டமும் அன்றைக்கி வந்து தேக்க நிலை ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆக ராஜகுமாரை நாங்கள் அழைத்து வருவதற்கான முயற்சிகள் வந்து பலகட்டமாக நடந்தது. பொதுவாகவே பெரும்போராளிகளான அண்ணன் முத்துக்குமார், மணிகண்டன், சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் இருக்கும்போதே, காட்டுக்குள் இருக்கும்பொழுதே ராஜகுமாரை நாங்கள் அழைத்து வருவதற்கான முன்னோட்டங்கள், முன்னேற்பாடுகள்லாம் நிறைய நடந்தது. அதற்கு பிறகு ராஜகுமாரை கடத்துவதற்கு முன்னாலேயே பெருந்தோழர்கள் அண்ணன் முத்துக்குமார், மணிகண்டன் போன்ற சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் வந்து காவல்துறையிடம் காட்டி கொடுக்கப்பட்டு சிக்கினார்கள். இது கடந்த கால வரலாறுகளாக அமைந்தது. ஆக சந்திரன் என்பவர் துமிக்கிகளை கையாளுவதிலே கைதேர்ந்தவர் என்று சொல்ல முடியாது. காரணம், அவர் குறுகிய காலத்தில் வனத்திற்குள் சென்றதால் அந்த துமிக்கிகளை கையாளுவதிலே பயிற்சி பெற்று கொண்டிருந்தவராகத்தான் இருந்தார்கள். எப்போதுமே இந்த சந்திரன் என்ன செய்வாங்கன்னா, ஒன்றா இருக்கும்போது ஏதாவது தவறுகள் நடந்துடக்கூடாது, அல்லது ஏதாவது சங்கடங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுல சந்திரன் மிக தெளிவாக கவனமாக இருக்கக்கூடியவர். பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்ட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாதானமாக போக வைக்கிறதும், பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கிற இடத்துலையும் சந்திரன் முக்கிய பங்கு வகிச்சவர். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நான் கடந்த முறை காணொலிகளில் பேசுகிற போது சொன்னேன், மேக்கியம் ரங்கசாமிக்கு ஏற்பட்ட சில சம்பவங்கள், விட்டுட்டு ஓடி போகிறது, அவனை சமாதானமாக பேசி அழைத்து வருகிற சம்பவங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இன்றும் நினைவுக்கு இருக்கிறது. அவர் தான் எல்லா சமாதானங்களையும் பேசி முடிப்பார். ஆக மேக்கியம் ரங்கசாமி சுட்டு கொல்லப்படுகிற அன்றைக்கி கூட அவர் சமாதானத்தை பேச முயன்றார், பேசியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் மீறி தான் அண்ணன் சேத்துக்குழியார் வந்து திடீரென்று முடிவெடுத்து அந்த ஒரு சம்பவத்தை நடத்தி முடித்தார்கள். ஆனால் சேத்துக்குழியாருக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. என்ன உறவு என்றால், அரிசி பத்தியம் வாங்க போகணும் அப்படின்னாவே ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க, வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. சந்திரனை முழுமையாக நம்புவார் சேத்துக்குழியார் அவர்கள். ஏன்னா காட்டு வழிகளில் காடு தடங்களை நன்கு தெரிந்தவர், நன்கு அறிந்தவர். அது மட்டும் இல்லை, விலங்குகள் பற்றியும் நிறைய தகவல்களை அறிந்தவர் அண்ணன் சந்திரன் அவர்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு முறை என்னென்னா நடந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். அது வந்து அது எந்த பகுதினு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நிறைய தேக்கு மரங்கள் நிறைந்த அது ஒரு வனப்பகுதி. அந்த பகுதியில் நடந்து போயிட்டுருக்குறோம், அடர்த்தியான வனப்பகுதி. போயிட்டுருக்கும்போது சந்திரன் என்ன செஞ்சாப்புல, எப்போதுமே சந்திரன் கடைசியாக தான் வருவார். ஏன் கடைசியாக வர்றாருன்னா, அவர் தான் அந்த பாத்திரங்கள் மூட்டையை தூக்கக்கூடியவர். ஏன்னா சுமைகளை வலுவாக தூக்கக்கூடிய நல்ல பருத்த உடம்பு, நல்ல சிவப்பு, அவர் ஆள் சிவப்பு. பல்லு மட்டும் கொஞ்சம் முன்னாடி தெத்திட்டுருக்கும். பல்லை பற்றி சொன்னால் ஒரு சிரிப்பு இருக்குது. இந்த சந்திரனுக்கு எங்கேயாவது கூட்டியை கொண்டு இந்த பல்லுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்க முடியுமான்னு கேட்பார். அப்போ நாங்கள்லாம் வைத்தியம்லாம் இருக்குனே, ரெண்டு கொட்டாமல்லி கட்டை எடுத்து வாயில் அடிங்கினே உள்ளே போயிடும் பல்லு அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாப்பா சந்திரன், இங்கே வா பல்ல காட்டு அப்படிம்பார். அவர் அந்த உதரை மூடுறதுக்கே ஒரு சிரிப்பு சிரிப்பார். அது அழகான சிரிப்பாக இருக்கும், அந்த பல்லு வெளியில் தெரியுற மாதிரி. ஆக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வனத்திற்கு வாழ வேண்டும் என்கிற தத்துவையிலை கற்றுக்கொண்டவர் தான் சந்திரன் அவர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு தடவை அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த தேக்கு மர காடு வளர்ந்த வனப்பகுதி, அப்படி போயிட்டுருக்கும்போது சிறுத்தை ஒன்று எங்களையெல்லாம் விட்டுட்டு கடைசி அந்த மூட்டையோடு வந்துக்கிட்டு இருந்த சந்திரனை தாக்குவதற்காக அது ஏதோ படுத்துக்கிட்டு யோசிச்சிருக்குமா என்னென்னு எங்களுக்கு தெரியல.
குபீர்னு பாய அந்த 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 என்ன சொல்லுவோம், அடர்ந்த அந்த முள் செடிகளுக்குலேருந்து பாயிறதுக்கான அது தயார் நிலைப்படுத்தி எப்படியோ சேர்த்துக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியோ அதை கண்டுபிடிச்சாருந்தில்ல, அவர் தான் ரெண்டாவதாளாக போவார். அப்படி போகும்போது இப்படி நாங்கள்லாம் ஏதோ காட்டு வாழ்க்கையில் வந்து நான் பெரிதாக அறியாத அந்த காலகட்டம். அந்த காலகட்டங்களில் வந்து தான் அந்த சிறுத்தை தாக்க வரும்போது என்ன செஞ்சினார்னா, சேர்த்துக்குள்ளார் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு சுட்டு கொண்டுட்டார். கொண்டுட்டால் எங்களுக்கு அதிர்ச்சி. அன்னைக்கு தான் நான் முதன் முதலாக ஒரு பெரிய சிறுத்தையை நான் பார்க்குற அனுபவத்தை நான் அன்னைக்கு தான் அடைஞ்சேன். அன்னைக்கு சேத்துக்குழியார் அந்த சிறுத்தை அவர் வந்து சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றால் அன்னைக்கு சந்திரன் வந்து நிச்சயமாக சிறுத்தையிடம் கடிபட்டிருப்பார்கள். அதிலிருந்து மீண்டு அதற்கப்புறம் அந்த பயணத்தை நாங்கள் மீண்டும் தொடர்ந்த வரலாறுகள் நிறைய உண்டு. அப்படி ஒரு முறை வனத்திற்குள் ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, விளையாட்டுத்தனமாக நாங்கள் எல்லோரும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு தடவை அப்படித்தான் அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, விளையாட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாட்டாக விளையாடுகிற போது அண்ணன் முத்துக்குமாருடைய மணிக்கட்டு இருக்குல்ல, அந்த மணிக்கட்டு வந்து டப்புன்னு ஒடிஞ்சிடுச்சு. ஒடிஞ்சோன்னா அவர் அப்படியே துடிக்கிறாரு. ஐயோ ஐயோ, ஒன்று கடுமையாக கத்தவும் முடியாது, காட்டுக்குள்ளே சத்தம் போட்டு கத்த முடியாது, துடிக்கிறாரு என்ன பண்ணுறேன்னு. சந்திரன் டப்புன்னு உடியாந்தார். உடியாந்து என்ன என்ன நின்றுட்டு அந்த கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு மணிகண்டனை பிடிக்க சொல்லிட்டு டக்குன்னு என்ன செஞ்சார், அதை ஒடிச்சு அப்படி திருப்பி விட்டு, என்ன வலிக்குதா வலிக்குதான்னு கேட்டார். லேசாக வலி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னார். ஆக அந்த அந்த வனத்திற்குள் கூட ஒரு வைத்தியராகவும், அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வயிற்று வலி அப்படின்னா ஓடிய போய் ஏதாவது ஒன்று ஒரு மூலியை பிடிங்க வந்து கசக்கி கொடுப்பார் எங்களுக்கு. சந்திரன் அவர்கள் கொடுத்து எங்களுடைய அன்னைக்கு வைத்திய முறையை அறிய அதை தெரிந்து கொள்வதற்கும் அவர் வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படி ஒரு அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த வனப்பகுதிகளில் மலையை ஏறி இறங்கி ஏறி இறங்கி செல்வது அன்றாட நிகழ்வுகளாக இருக்கும். அப்படி அன்றாட நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா அதிகமான சுமையை தனதாக்கி கொண்டவர் தான் சந்திரன் அவர்கள். என்ன செய்வாங்கன்னா, அவர் பெரிய பாத்திர மூட்டையில் பின்னாடி தூக்கிக்கிட்டு வந்தாலும், இன்னொன்று கொடுங்க நான் ஏதாவது ஒரு தோளில் தூக்கி சுமந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நடக்க முடியாமல் திணறிய என் போன்றவர்களுக்கெல்லாம் பேருதவியாக இருந்தவர் தான் மதிப்பிற்குரிய அண்ணன் சந்திரன் அவர்கள். இந்த மாதிரி சம்பவங்கள். அதே மாதிரி ஒரு முறை ஏமனூர் என்கிற ஒரு பகுதி, ஏமனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஆற்றை கடந்து போகணும். அப்போ சேத்துக்குழியார் சொன்னாங்க, என்ன சந்திரா, நம்ம இந்த பரிசில் கடக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த அத்தான் அக்கறை தாண்டணுமே அப்படின்னு சொல்லி போகும்போது சொல்லுவார், போயிடலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சின்ன துடுப்பு கம்பை ஒடிச்சு அந்த கம்பை வச்சுக்கிட்டே அந்த தோணியை பரிசில் இயக்கி அந்த கரையில் கொண்டே அடைந்த பக்கம் அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் சந்திரன் பரிசலும் ஓட்டுவார் அப்படிங்கிற அந்த பக்குவத்தையும் அடைந்திருக்கிறார் என்று அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். இதோட இன்னொரு நகைச்சுவையான சம்பவம் என்னென்னா, இப்போ என் பகுதி புதுக்கோட்டை பகுதிகளில் நாங்கள் பேச்சு வழக்கில் பேசுவதே, ஏன்னா அங்கிட்டு போகலையா என்ன அங்கிட்டு போகலையா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறது இயல்பான ஒரு வழக்கம். இவர் சந்திரன் என்ன செய்வார்னா, அவர் கன்னட மொழி தாய்மொழியாக கொண்ட நபராக இருந்ததால் தமிழ் தெரியும், நன்கு தெரியும். இருந்தாலும் கூட நான் என்ன அங்கிட்டு போ அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். சொல்லும்போது அவர் என்ன என்ன அங்கிட்டு என்ன தொங்குட்டு அப்படிம்பார். அங்கிட்டு தொங்குட்டுனா அப்படிம்பார். அங்கங்கன்னு சொல்லுப்பா அப்படிம்பார். ஆக அந்த மொழியில் கூட, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நான் பகுதி சொல்லை பயன்படுத்துகிற போது கூட, அவருக்கு புரியாமல் இருக்கிற போது கூட அதில் ஒரு சொல்லை அவர் அழகாக எடுத்து, ஏன் அங்கன்னு சொல்லு இங்கன்னு சொல்லு, அது என்ன அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள நடந்த உரையாடுகளில் இதெல்லாம் ஒரு சுவையான சம்பவங்களாகத்தான் காட்டிற்குள் நாங்கள் செல்ல முடிந்தோம். அதே மாதிரி பொருட்களை பதுக்குவதில், குழி நோண்டுவதில் மிகச்சிறந்த கைதேர்ந்தவர். எவ்வளவு பாறையாக இருந்தாலும் உடச்சி எடுத்துருவார். அப்படி உடச்சி எடுக்கிறதுல இன்னொன்று என்னென்னா, மேக்கே ரங்கசாமியை புதைச்சதே ஒரு பாறையை நோண்டி தான் புதைச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை நோண்டுற அவ்வளோ வேகமாக நோண்டுவார். ஐயா அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி போயிருக்கும் அவ்வளோ. அவருடைய கையை ஒரு அடி விட்டார்னா நம்மளாம் கண்ணம் கூவிட்டு போவோம். அந்த மாதிரியான ஒரு வலிமையை மிகுந்த ஒரு தோற்றத்தை உடையவர் தான் அண்ணன் சந்திரன் அவர்கள். சந்திரன் அவர்கள் வாழமுழிப்பள்ளம் என்கிற இடத்திலே நடந்த சண்டையிலே சிதறி அனைத்து போராளிகளும் போகிற போது சந்திரன் மட்டும் கிழக்கு நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு நோக்கி அவர் போயிருக்கிற போது தாமரைக்கரை தட்டக்கரை போன்ற பகுதிகளை கடந்து தேவர்மலை என்கிற பகுதியிலே கடந்து அதற்கு கீழே மலை இறங்கணும். இறங்கினா அங்கே வந்து நீதிபுரம் பெரிய தண்டா சின்ன தண்டா பகுதிகளுக்கு அவர் இடம்பெயர்ந்திருக்கிறார். அப்பொழுது தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் தான் ஒருவனாகவே ஒரு 7-8 நாள் தங்கியிருந்து அதுக்கப்புறம் வெளித்தொடர்புகளை அவர் உருவாக்கி அதற்கப்புறம் தான் வந்து காட்டுக்குள்ளே அவர் பயணிக்க வேண்டிய சூழல்.
அப்பொழுதுதான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு உளவு பார்த்த முதன்மையான பெரும் போராளியாகத்தான் மதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பணியாற்றினார்கள். ஆனால் அங்கே ஒரு சின்ன தவறு நடந்தது. என்னென்னா, துப்பாக்கிகளை பற்றி துமுக்கிகளை பற்றி அறியாத சந்திரன் அவர்கள் காவல் நிலையத்துக்குள் இருக்கிற 410 ரக துப்பாக்கிகளை 303 திரிநாத்திரி என்று சொல்வார்கள், திரிநாத்திரி என்கிற துப்பாக்கி அனைத்தும் இருக்கிறது அங்கே என்று ஒரு தவறான செய்தியை பெரும் மதிப்பு இருக்கக்கூடிய அண்ணன் வீரப்பனாரிடம் சொல்லுகிற போது அவர்களும் அதை நம்பிவிட்டார்கள். அதனால்தான் வெள்ளித்திருப்பூரை மையமாக இருக்கிற அந்த காவல் நிலையத்தை தாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் நிச்சயமாக 410 ரக துப்பாக்கிகள் தான் அங்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் சந்திரன் அவர்கள் துமுக்கிகளை பற்றி நன்கு தெரியாத காரணத்தால் 303 ரக துப்பாக்கிகள் இருக்கிறதாக தவறான செய்தியை சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த துப்பாக்கிகள் மிக பெரும் பேருதவியாக அமையும் என்ற காரணத்தினால்தான் வெள்ளித்திருப்பூர் நிகழ்வே நடந்தது என்று தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ராஜ்குமாரை கடத்துவதற்காக நாங்கள் தாளவாடி வனப்பகுதியில் சுமார் கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த காலங்களில் அடிக்கடி போய் வேவு பார்ப்பதிலே சந்திரன் அவர்கள் பெரும் பங்காற்றியவர்கள். அவர்கள் எப்படின்னா, மலை கிராம மக்களோடு ஒன்றி இணைந்து பேசக்கூடிய ஒரு நபர். ஏன்னா கன்னட மொழி அவருக்கு தெரிஞ்சதுனால பொதுவாகவே தாளவாடி, ஆசனூர், தொட்டக்காசனூர், அந்த பக்கம் ஆரோக்கியபுரம், கல்மண்டிபுரம் போன்ற பகுதிகளில் முழுக்க முழுக்க கன்னட மொழி பேசுகிற தமிழர்கள் இருக்கிற காரணத்தால் அந்த மக்களோடு இயல்பாக பேசுகிற தன்மையை பெருமதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள் பழகி கொண்டார்கள். பொதுவாகவே அண்ணன் துப்பாக்கி சித்தன் அவர்கள் சந்திரனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் கூட சந்திரன் வருகைக்கு பின்னால்தான் துப்பாக்கி சித்தன் அவர்கள் காவல்துறையிடம் வந்து சரண்டரானாங்க. ஆக அந்த காலகட்டங்களில் கூட துப்பாக்கி சித்தனுக்கும் சந்திரகவுண்டனுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருந்தது. அது மட்டுமல்ல, கன்னட மக்களிடம் இயல்பாக, கன்னட மொழி பேசுகிறவர்களிடம் இயல்பாக பேசுகிற தன்மையை வளர்த்தெடுத்த காரணத்தால் தான் ராஜ்குமாரை கடத்துவதற்காக அந்த கிராமங்களிலேயே போய் தங்கி வேவு பார்த்த பெரும் போராளிதான் பெருமதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள். அப்படி ஒரு முறை நாங்கள் அந்த முன்னோட்ட நிகழ்வு, முன்னோட்டம் இல்லை, கடத்துவதற்காக இயல்பாக போகும்போது கூட வழித்தடங்களை, அது சுவையான சம்பவம் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்குறோம், போகும்போது ஒரு இடத்துல அதை தங்குவோம், 9 மணிக்கு போனால் அவரை தூக்கிடலாம், அல்லது 10 மணிக்கு போவோம், நல்ல நேரம் பார்த்து போவோம். அது விடிநிலவு காலம், அந்த காலகட்டங்கள் நாங்கள் போயிருக்கும்போது. அப்போ சந்திரன் என்ன செஞ்சார், நம்ம எல்லாம் இங்கே இருப்போம், ஒரு 9-10 மணி இறுதி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலானே அப்படின்னு பெரியவர்கிட்ட சொல்லும்போது, எங்களை தங்க வைத்த இடம் ஒரு இடுகாடு, இடுகாட்டில் கொண்டே தங்க வச்சுருக்கிறாரு, எங்களுக்கு தெரியல இடுகாடுன்னு தெரியாது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த மண்டை ஓடு, மனித மண்டை ஓடு வந்து வெளியில் கிடந்தது. இதை வந்து வெற்றின்னு ஒரு பையன் பார்த்துட்றான். பார்த்த உடனே, அண்ணா என்னண்ணா இங்கே ஒன்றா தங்க வச்சுட்ருக்கா, என்னண்ணா இது சுடுகாடுனா அப்படின்னு, அட இருந்தானப்பா அப்படின்னு. அப்போ தான் சந்திரன் சொன்னாப்புல, என்ன சுடுகாடுனா என்ன பயமா, அது என்ன மண்டை ஓடு தானே, அது வேறு என்ன, வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு பயந்தால் கூட அந்த பயத்தை போக்குவதற்கான பண்பாளராக திரு சந்திரன் அவர்கள் எல்லாவற்றிற்கும் துணிச்சலான ஒரு மனிதராகத்தான் அந்த வனத்திலே அவர் திகழ்ந்தார், நடந்தார் என்பது தான் உண்மை. பொதுவாகவே இறுதி காலப்பகுதிகளில், 2004 காலப்பகுதிகளில் காவல்துறை எப்படியாவது பெருமதிப்பிற்குரியவர் அவர்களையும் அல்லது அந்த குழுவையும் எப்படியாவது வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டம் தீட்டி ஒரு செயற்பாடு, அது கர்நாடகத்தினுடைய அதிரடிப்படை தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கோபிநத்தம், செங்கப்பாடி போன்ற பகுதிகளிலே உளவு ஆட்களை நிறைய பேர் வைத்து உளவு பார்க்குற நேரங்களில் தான் அந்த கோவிந்தப்பாடியிலே சரஸ்வதி என்கிற ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கணவனை இழந்தவர்கள். அந்த கணவனை இழந்த சரஸ்வதி மூலமாகத்தான் அந்த இறுதி சம்பவங்கள் நடக்க தொடங்குகிறது. அந்த காலகட்டங்களில் சேத்துக்குழியார் அவர்களும் சந்திரன் அவர்களும் நெருங்கிய தொடர்பில் தான் அந்த சரஸ்வதியோடு பயணித்தார்கள். காரணம் என்னவென்றால், இணைபிரியா தோழர்களாக இருந்த சேத்துக்குழியாரும் சந்திரனும் அவர்களும் தான் இந்த சரஸோடு நெருக்கமாக பழகினார்கள். பழகி அவர்களிடம் இருந்து தான் அனைத்து விதமான உதவிகளையும், இறுதி காலகட்டங்களில் சமைப்பதே கிடையாது என்று சொன்னார்கள். காடுகளில் இறுதி காலகட்டங்களில் அவர்களுக்கு உணவு அனைத்துமே கடைகளில்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆக கடைகளில் இருந்து தான் இந்த உணவு முறைகள் கொண்டு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இறுதி கள காட்சிகளை காவல்துறை ரொம்ப சாதுரியமாக, யதார்த்தமாக காய் நகர்த்தியிருக்கிறார்கள். அந்த உண்மைகளை நாம் பிறகு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். சந்திரன் அவர்கள் எங்கேயும் ஏமாறாத ஒரு நபர், யாரையும் யாரை பற்றியும் பேசாத ஒரு நபர், யாரிடமும் கடிந்து கொள்ளாத ஒரு நபர், ஒரு இயல்பான மனிதராகவே வனத்திற்குள் வந்ததுக்கு பிறகு நாம் இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்து கொண்ட நபர்தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சந்திரன் அவர்கள். ஆக அவருடைய வாழ்வியலை தெளிவாக, வனத்திற்குள் காலத்தை கடந்து வந்தாலும்
கடைசி நேரத்தில் அவரும் கோட்டை விட்டாரா என்கிற கேள்விதான் என் மனதிற்குள் இன்றும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சேத்துக்குழியார் மிக அபரிமிதமான மானுட பிறவியாக இருந்தாலும் அதற்கு அடுத்த இடத்திலே பெருமதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள் இருந்ததால் அவரும் இதிலே கவனம் செலுத்த முடியாமல் போனாரோ என்கிற ஐயம் இன்றும் என் மனதை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் அண்ணன் சந்திரன் அவர்களுடைய பிறந்த ஊரான சிக்கரசம்பாளையம் போன்ற பகுதிகளில் நாங்கள் பயணிக்க தொடங்க இருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய வாழ்வியலை இன்னும் விரிவாக அவருடைய உறவினர்கள் என்னோடு தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அவர்களோடும் நான் விரைவில் உறவாட இருக்கிறேன். களமாட இருக்கிறோம், காத்திருக்கிறோம். விரைவில் அது நடக்கும் என்று நான் திரகாத்திரமாக நம்பி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.